எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது ரெவ் நைட்ரோ. அண்டு இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஜாவா. அண்ட் ஜாவா வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 42 அண்ட் BS4 வெர்ஷன்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் இன்றைக்கி நடக்குது. அண்ட் இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணது வந்துட்டு ஃப்ரான்டிசெக் ஜெனிசிக் இன் 1929. அவர் வந்துட்டு வேண்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு ஜெர்மன் மோட்டர் சைக்கிள் கம்பெனி வாங்கி, அண்ட் அதில் இருக்க இவரோட பேரில் இருந்த ஜாவையும் அண்ட் அந்த வண்டியில் இருந்த WA தூக்கி இந்த ஜாவா அப்படிங்கிற பேரை வச்சு இந்த வெஹிக்கிளை வந்துட்டு 1929 வந்து மேனுஃபேக்சர் பண்ணார். அண்ட் அந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தாண்டி தான் இது வந்திருக்கு. நிறைய ரேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ட்ராஃபிஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய மோட்டர் சைக்கிள் பிராண்டாகவே இது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா 350 பெராக் அண்ட் அதுக்கப்புறம் கலிஃபோர்னியன், இந்த வண்டி எல்லாமே கொஞ்சம் கூட பயங்கரமாக ஒரு பீக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 120 கண்ட்ரீஸில் 350 மாடலில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இந்த ஜாவா வந்துட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் உள்ள ஒரு பைக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள வீடியோவில் மகாலிங்கம் அப்படிங்கிறத தான் நம்ம கூப்பிட போகிறோம். வாங்க, வெல்கம் ப்ரோ. ஓகே, இந்த வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர பீக்கில் இருந்துச்சு. 1929 பார்த்திங்கன்னா இதோட லெவலே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஹிந்திரா குரூப் வந்துட்டு கிளாசிக் லெஜெண்ட்ஸ் அது மூலியமாக திரும்பி எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த மாடல்ஸ்லாமே உங்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணிச்சு, என்ன நம்பிக்கையில் வந்துட்டு இவ்வளோ நாள் கழித்து வருதே நம்ம வாங்கணுமா வேணுமா அப்படிங்கிற அந்த ஒரு தாட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜாவாவோட லெஜெண்ட்ரி அதோட ஸ்டோரிஸ்லாம் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே தலைவரோட ஃபேன், தலைவர் ஓட்டின வண்டிங்கிறது நல்லா தெரியும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கல் வண்டின்னு சொல்லுவாங்க, இது ஈவன் மண்ணெண்ணெய் குருடாயில் எல்லாம் போட்டு ஓட்டியிருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான வண்டி அந்த டைம்லே ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய காம்படிட்டர்னு பார்த்தீங்கன்னா ஜாவா தான். ஓகே, அந்த ஒரு பீக்கில் அண்ட் அந்த ஒரு லெவல் ஆஃப் அதோட பெரிய ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகி இதை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணேன் புக் பண்ணிவிட்டு. வண்டி கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மந்த்ஸ் கிட்ட எடுத்தது. அதுவும் இல்லாமல் ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்த இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சூப்பராக இருந்தது. ஓகே, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல காத்திருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயநதி பாட்டில் வர மாதிரி 2 வருஷம் இத்தனை நாள் ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, அதாவது கபாலியில் வர தலைவர் மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கிறீங்க. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணிச்சு, அண்ட் எது ரொம்ப பிடிச்சிச்சு உங்களுக்கு? அந்த ரீமாடலாகி மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிச்சு? நான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப் பைக் வச்சுருந்தேன், ஜிக்ஸர். ஸோ அதுக்கப்புறம் ஏஜிங் அப்புறம் அதர் ஃபேக்டர்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது சரி நம்ம ஒரு கிளாசிக் மாடல் எடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ராயல் என்ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது யோசிச்சுக்கிட்டு இருந்த மைண்ட் செட்டில் டெஸ்ட்ரைலாம் எடுத்துகிட்டு இருக்க டைமில் ஜாவா வந்தாங்க. ஜாவாவோட ஸ்பெசிஃபிகேஷன் மற்ற விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மோரோவர் ஐ கேச்சியாக இருந்தது பைக், ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. ஷார்ட் ரைடர்ஸ்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பைக்னு சொல்லுவேன். ஓ, சூப்பர் ப்ரோ. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்லஸ் முட்டாய் வந்துட்டு என்ன தான் பழையதாக இருந்தாலுமே அதோட மாடலே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பேக்கில் வச்சுருக்கிறனால உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிறீங்க. ஓகே, வண்டி லுக் வைஸ் பார்க்கும்போது என்ஜினோட டிசைன் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா பழைய ஜாவா என்ஜின் அந்த டிசைனை மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதில் 3 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க ஜாவா. அது வந்து கிளாசிக் ஜாவா, அது வந்து உங்களுக்கு பழைய 1960s ஜாவா அப்படி ஐடியல் ஜாவா மாதிரியே இருக்கும். ஜாவா 42 இது வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி ஒரு இது ஒரு மாடர்ன் ரெட்ரோ கிளாசிக் மாதிரி. ஓகே, அதனால உங்களுக்கு பெராக் 3 டிஃப்ரெண்ட் வேரியண்ட் வந்திருக்கு. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஜாவா 42. ஓகே, ஜாவா 42 இந்த இப்போ இருக்கிற இந்த டிசைன் மாதிரி, அதாவது 90s கிட்டும் இல்லாமல் 2K கிட்டும் இல்லாமல் ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி. ஓகே, அதே மாதிரி வந்ததுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஈவன் சிட்டிக்குள்ளே எங்கேயாவது எடுத்துகிட்டு போனால் ஒரு ஒரு சிக்னல் நிற்கிறோம் அப்படியும் அப்படின்னா பயங்கர ஐகாட்சியாக இருக்கும், எல்லோரும் பார்ப்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க. ஓகே ஓகே, நீங்கள் உங்கள் கண்ணை கணிச்சாலும் நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா உங்கள் கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் இந்த பைக் அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர். அடுத்து இன்ஜின் ப்ரோ, இன்ஜினோட ஸ்பெக்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஓட்டும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? சிட்டி அண்டு ஹைவேஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, அது ஃபீல் ஆகுது? இது சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து மென்ட் ஃபார் க்ரூசிங். ஓகே, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி டாப் அண்ட் போகிறதுக்கான வெஹிக்கிள் கிடையாது. பட் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக டெலிவரி பண்ணியிருக்காங்க. 293 சிசியில் உங்களுக்கு DOHC டைப் லிக்விட் கூலிங் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பவர் வைஸ் ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். லோ எண்டும் மிட் எண்ட்லேயும் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ சிட்டியில் நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க, பிக்கப் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேக் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கட் பண்ணி போகலாம், ரொம்ப பெப்பியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஓகே, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. ஹைவேஸில் இதோட ஃபீல் நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா ஒரு 110-120 வரைக்கும் நான் ஹைவேஸில் கேஷுவலாக க்ரூஸ் பண்ண முடியும்.
130 மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், பட் அப் டு 110 வரைக்கும் உங்களுக்கு வைப்ரேஷனே இல்லை. அந்த ரெட்ரோ ஃபீல் உங்களுக்கு, அது அவங்க சொல்கிற அந்த ரெட்ரோலஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு, அந்த ஃபீல் உங்களால் இதில் உணர முடியுதா நீங்கள் இதை ஓட்டும்போது? கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ட்ரிப் அதிகமாக போவோம், டூரிங் போகும்போது உங்களுக்கு வந்து இதோட அப்ஸ்ட்ரைட் போஸ்டர் அது கொடுத்துருக்காங்க. அந்த ஓல்டு மாடல் எப்படி இருக்குமோ ஹேண்டிலிங்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் இருக்காது, லாங் ஸ்ட்ரெச் நீங்கள் அடிக்க முடியுது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, க்ரூசிங் நல்லாயிருக்கும். ஓகே, அந்த ஒரு இது உங்களுக்கு கிடச்சிருக்கு. ப்ரோ நீங்கள் சிட்டி பற்றி சொன்னீங்களா, ஸோ அந்த சிட்டி ரைடு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை டிராஃபிக்லாம் போகும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கண்டிப்பாக சிட்டி ரைட் கொஞ்சம் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸான விஷயம். பார்த்தீங்கன்னா ஜாவாவில் 6 gear ஸ்பீட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் லோ பண்ணும்போது, கியர் லோ பண்ணும்போது கியர் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடிக்கடி டிராஃபிக் சிக்னல் நிற்கும்போது நீங்கள் கியர் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் ஹவர் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு சீக்கிரம் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் குயிக்காக போக முடியும். ஓகே, அந்த கம்ஃபர்டபுள் இருக்குது. நீங்கள் ஃப்ளிக்கர் ஆன் பண்ணலாம், டிராஃபிக்குள்ளே ஈஸியாக பூந்து போக முடியும். ஓகே, வெயிட் அந்தளவுக்கு உங்களுக்கு வெயிட் உங்களுக்கு வண்டி ஓடும்போது சுத்தமாக தெரியாது. எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு நான் பார்க்கும்போது கூட. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் ரைடு, இவங்களோட பெரிய ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில், சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரோட்ஸில் உங்களுக்கு போகும்போது இது வண்டியோட ஹைட் கம்மி, இன்னொன்று என்ஜினில் தான் ஃபுல் வெயிட்டும் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கிராவிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக போட முடியும், வெயிட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, பட் அதுக்காக தான் அவங்க வந்து லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலி ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. இனிஷியலி ஃபஸ்ட்டு வந்த பேச்சஸில் வந்து ரேடியேட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹீட்டான ஏர் வெளில போகும்போது அவங்க தைஸ் லெக்ஸில் படுற மாதிரி இருக்கும். இப்போ அதை வந்து பொசிஷன் மாற்றதுனால உங்களுக்கு மேலே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஹீட்டிங் வந்து எவென்ச்சுவலி தெரியாது. நீங்கள் போகும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது ரேடியேட்டர் அந்த ஃபேன் ஓட ஆரம்பிக்கும், ஹீட்டிங் அவ்வளோ உங்களுக்கு தெரியாது, ஃபீல் பண்ண முடியாது. டிராஃபிக்கில் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட்டிங் தெரில தெரியாது. பட் ஒன்னே என்னென்னா, ஷூஸ் இல்லாமல் இந்த வண்டி நீங்கள் ஓட முடியாது. செப்பல் போட்டு ஓட்டுறதுன்னா கொஞ்சம், ஸ்லிப்பர்ஸ் போட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஹைவேஸில் எப்படி இருக்கும்? ஹைவேஸில் டாப் எண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இது வரைக்கும் ஒரு 600 kilometer ஒன் சிங்கிள் ஸ்டெச் அடித்தோம். வண்டி நீங்கள் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பிரேக்கிங் எடுக்கணுங்கிற அவசியமே இருக்காது, அது ஒரு பெரிய ப்ளஸ். ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா 14 liters கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூல் ஃபில்லிங்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு 350-400 ஸ்டெச் வரைக்கும் அடிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அதை தவிர்த்து உங்களுக்கு சீட்டிங்லாம் எப்படி இருக்குது? சிட்டியில் உட்காரும்போது இல்லைனா ஒரு லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டிங் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கொடுத்துருக்க இனிஷியலாக கொடுத்த சீட்டிங் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, ஐ மீன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. எதனாலன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்டி ரைட்ஸ்க்கு வந்து லாங் ஷர்ட், அதாவது ஷார்ட் ரைட் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஹவர் லாங் ரைட் நீங்கள் போகும்போது அந்த ஹார்டான சீட் தான் உங்களுக்கு வந்து பெயின் கொடுக்காது அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து ஹார்டான சீட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நியூ இயர் வெர்ஷன்ஸ்ல எல்லாம் சீட் ஃபோம் அந்த குஷனிங்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கிறதுல நல்லாயிருக்கு. அடிஷ்னலி இப்போ உங்களுக்கு குஷன் ஆட் பண்ணுன்னா நீங்கள் வெளியில் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் குஷன் ஆட் பண்ணிக்கலாம். பில்லியன் சீட் எப்படி இருக்கு? அண்ட் அங்கே லக்கேஜ்லாம் வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை நீங்கள் எதாவது தனியாக அந்த ரேக் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கா? பில்லியன் சீட்டு வந்து நாங்கள் சேடல் பேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எக்ஸாஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் பைப்புங்கிறதுனால சேடல் பேக்ஸ் வந்து ஈஸியாக செட் ஆயிருது. ஈவன் பில்லியன் உட்கார வச்சு கூட்டு போகும்போது கூட உங்களுக்கு சேடல் பேக் போட்டு நீங்கள் தாராளமாக கூட்டு போகலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அண்டு லைட்டிங்ஸ் எப்படி ப்ரோ இருக்குது? லைட்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருக்கிற டைமில், இப்போ ஹைவேஸ்லாம் நிறைய இடத்துல வந்துட்டு லைட்டிங்ஸ் இல்லை, அந்த மாதிரி டைம்லாம் உங்களால் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியுதா, இல்லை எக்ஸ்ட்ரா லைட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருதா? சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி இந்த லைட்டிங் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் போதும், ஏன்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. லோபியமும் சரி ஹைபியமும் சரி ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்குது, இனஃப் சிட்டி ரைட்ஸ்க்கும் உங்களுக்கு இனஃப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க, ஃபாகியான கண்டிஷன்ஸ் இருக்கிற ஏரியா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலி ஃபாக் லேம்ப்ஸ் தேவைப்படும். கண்டிப்பாக தேவைப்படும். ஆமாம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 இது ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் சிட்டி ரைட்ஸ்க்குள்ளே ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல, பட் பில்லியன் வச்சுட்டு வேணவர் நான் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் பெரிய ஸ்பீட் பிரேக்கராக எதாவது இருந்ததுன்னா சென்டர் ஸ்டாண்ட் கீழே கொடுத்துருக்காங்க, சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் தட்டும். ஸோ அது ஒரு பெரிய டிஃபெக்ட் தான். அது அட்ஜஸ்ட் பண்ண முடியல, இதில் வேறு ஏதாவது சொன்னாங்களா இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டியது? கம்மிங் அப்டேட் சொல்லியிருக்காங்க ஜாவா சைட்லேருந்து, சஸ்பென்ஷன் மாற்றுறாங்க, அது கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர புதுசாக லேட்டஸ்ட் 2.1 வெர்ஷனில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு, இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பேட்சுங்கிறதுனால எங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராப்ளம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போய் ஸ்பீட் பிரேக்கர் ஏற்றுனீங்கன்னா அடி வாங்குவோம், அதுவும் வண்டிக்கு எதுவும் அடி விழுகாது. கீழே கொடுத்துருக்க சென்டர் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் லோவாக கொடுத்துருக்காங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் அடி வாங்குவோம். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஜாவா ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சென்டர் ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சைட் ஸ்டாண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க, டச் ஆகிறது இல்லை, மோஸ்ட்லி ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை.
பட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் கொஞ்சம் மெஜாரிட்டி அவங்க ஃபீல் ஆகுது. டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது. ஓகே. அண்ட் இந்த எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.1லேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு எஸ்எஸ் காமனாக வந்து, அதாவது ரெண்டு வால்வ்லேருந்து காமனாக வந்து ரெண்டு எஸ்எஸில் போகிறது. இது அதில் பெனிஃபிட்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களா? இது வந்து BS4 வெர்ஷனோடது, ஃபஸ்ட் பேட்சில் வாங்கினதுனால இப்போ கொண்டு வந்திருக்கிறது கிராஸ் 4 டெக்னாலஜி. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எமிஷன் நல்லாயிருக்குங்கிறாங்க, பவர் அவுட்புட் நல்லா கிடைக்குன்றாங்க. ஸோ BS4ஓட பவர் அவுட்புட் பார்த்திங்கன்னா 27.5, BS6 வரும்போது அந்தளவுக்கு அவுட்புட் அவங்களால கொடுக்க முடியல, 26 அந்த ரேஞ்சு கொடுத்தாங்க பிஎஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 27.33 இன்க்ரீஸ் ஆயிருக்கு BS6 ஓனர்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு BS6 என்ஜினில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நாம்ஸ் கொண்டு வரும்போது எக்ஸாஸ்ட் லவுடாக இருக்காது அவ்வளோவா, அதோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கும். ஈவன் ஆனா இதுல அதை விட இதுல கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகே, பிராக்டிகலி கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பேத்தோல்ஸ்லாம் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டு தான் ப்ரோ, ஸ்டிஃப் தான், பட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் சொன்னாங்க சர்வீஸ் சென்டரில். ஒரு 3 அட்ஜஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சாஃப்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பாசிபிள். பில்லியன் சீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகுது நீங்கள் கேட்டிருக்கீங்க? ரியர் வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு ப்ரோ, ரியல் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. பேத்தோல்ஸ்லாம் போனால் கூட உங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் தெரியாது, தூக்கிலாம் போடாது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக ஃபீல் ஆகுது. ஓகே, பிரேக்ஸ் எப்படி ஃபீல் ஆகுது? பிரேக்ஸை பற்றி தான் ப்ரோ மெயினாக சொல்ல வேண்டிய விஷயமே, பெஸ்ட் இன் கிளாஸ் கான்டினென்டல் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் சேனல் ஏபிஎஸில் வருது உங்களுக்கு. ஸோ ஈவன் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கூட பர்ஃபெக்டாக நின்றுரும், பேலன்ஸ்டாக நிற்கும், ஸ்கிட் ஆகிறதோ இல்லை ஜெர்க் ஆகிறது எதுவுமே இருக்காது, பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க பிரேக்கிங். தைரியமாக நீங்கள் போகலாம், ஹை ஸ்பீடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு பிரேக்கிங் சூப்பராக இருக்கும். அடிஷ்னலாக டிஸ்க் பிரேக்கிங் கூட பார்த்தீங்கன்னா பைபரி பிராண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது பிரேக்கிங் வந்து உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். ஈவன் சிட்டிக்குள்ளேயும் சரி ஹைவேஸில் போகும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இது டயர்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்த கம்பெனி கொடுத்ததே தான் வச்சுருக்கீங்களா இல்லை சேஞ்ச்? கம்பெனி கொடுத்ததே தான் ப்ரோ. நான் இப்போது வாங்கி கரெக்டாக ஒரு 1 இயர் ஆக போகுது. ஸோ ஸ்டாக் டயர்ஸ் MRF கொடுத்துருக்காங்க, பட் டீசன்ட் கிரிப் இருக்குது. ஓகே, வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு? ஈவன் வெட்டில் கூட உங்களுக்கு வெட் சர்ஃபேஸ்லேயும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போகுது, பிரேக்கிங் பர்ஃபெக்டாக இருக்கனால அதோட இம்பாக்ட் எதுவும் தெரியல. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவஸ்டின் மறந்துட்டேன், வெயிட் பண்ணுங்கள் யோசிச்சு சொல்கிறேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து மைலேஜ். உங்களுக்கு சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி எவ்வளோ மைலேஜ் வந்துட்டு அது தக்க வச்சு உங்களுக்கு கொடுக்குது? சிட்டியில் என்னோடய மைலேஜ் நான் கேல்குலேட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28-30 வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்குது, ஹைவேஸில் 36-40 கிட்ட கிடைக்குது. ஓகே, ஏன்னா இப்போது மைலேஜ் தான் இருக்கையிலே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு பெட்ரோல் ரைஸ் ஏற ஏற. கண்டிப்பாக உண்மையான விஷயம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அபவ் 250 சிசிக்கு மேலே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மைலேஜுங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஓகே, மைலேஜ் நேரத்தில் வச்சுக்கூடாது, பெட்ரோல் ரைஸ் ஆன நேரத்தில் வச்சுக்கூடாது, பாக்கியில் காசு இருக்கான்னு நேரத்தில் வச்சுக்கூடாது, எல்லாம் கிரெடிட் கார்டில் வச்சு தேய்ச்சிட்டு போட்டு போயிட்டே இருக்கணுங்கிற லெவலுக்கு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2.1லையும் 2.0லையும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு, அண்டு இந்த சேஞ்சஸ் வந்துட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சா 2.1க்கு? ஓகே, இது ஏன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை இதுலேயே ஓகேப்பா எனக்கு அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா? 2.1 பார்த்தீங்கன்னா கம்பெனி இஸ் லிசனிங் டு தேர் யூசர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன விரும்புகிறாங்க, கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்க, கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்டிவாக ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறையா ஜாவா கம்யூனிட்டிஸ் கிளப்ஸ் மூலிமா அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுறாங்க. எனக்குமே ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் வந்திருந்தது, சென்சார் அப்டேட்ஸ் வந்திருந்தது, ECU அப்டேட் வந்திருந்தது. ஸோ இதில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அது போக சீட் டிஸ்கம்ஃபோர்ட், அப்புறம் சஸ்பென்ஷன், மெயினாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாடல்ஸில் ஃபுல்லாக ஃபோக்ஸும் டியூப் டயர் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு அதில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தபடி வந்து டியூப்லெஸ் டயரும் அலாய் வீலும் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது உங்களுக்கு, அதுதான் ப்ளஸ்ஸும் கூட. ஏன்னா டியூப் டயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டியூப்லெஸ்ஸும் போது உங்களுக்கு பஞ்சர் ஆச்சுன்னு சுச்சுவேஷன் கூட நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு இதாக இருக்கும். அண்ட் இந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு பிளாக் மெட்டாலிக் ஃபினிஷாக கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாகவே. இதில் இருக்கும்போது உங்களுக்கு அதே ஏதாச்சும் ஃபீல் ஆச்சா? சா, மிஸ் பண்ணிட்டோமே. இன்னொரு விஷயம் வந்து இதில் ஃபுல்லாக க்ரோம் டச்சப் இருக்கும், அந்த லெகசி அந்த ஓல்டர் வெர்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரகடாக கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கலர் ஸ்கீம் எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் வேரியன்ட் விட்டுருக்காங்க, ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, பிளாக், ஒயிட் அண்ட் ரெட். சரி, பட் ஆனால் அந்த பழைய கிளாசிக் மாடலில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் தான் அதுக்கு ஒரு கண்டிப்பாக. ஆமாம். அடுத்தது ரஸ்டிங் எங்கேயாச்சும் ஏற்படுதா ப்ரோ ஏதாச்சும்? ஏன்னா அதில் கேட்கும்போது அந்த கேப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ரஸ்டிங் ஏதாச்சும் ஏற்படும்? ரஸ்டிங் இருக்குது, மைனராக இருக்குது. மெட்டல்னு வரும்போதே ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவைப்படும், சின்ஸ் நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு
ஈஸியாக ரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் சொல்யூஷன்ஸ் நிறையா இருக்குது, WD-40 அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, சர்வீஸ்லாம் நல்லா பண்ணுறாங்களா அப்புறம்? வண்டி வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்ஸ் வருது அப்படின்னா உடனே அவங்க சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறது? கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜஸில் எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது சர்வீஸ் சென்டர் வைஸ். பட் இப்போது ஒரு சில சர்வீஸ் சென்டர்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. சர்வீஸ் இப்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 200 சர்வீஸ் சென்டர்ஸ் இந்தியா, அக்ராஸ் இந்தியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. மோர் ஓவர் உங்களுக்கு வந்து ஆர்எஸ்ஐ கொடுக்குறாங்க, ரோட் சைட் அசிஸ்டன்ஸ். நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்க, சப்போஸ் வந்து எங்கே பிரேக் டவுன் நிற்கிது, ஏன்னா இந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியு தான், நீங்கள் லோக்கல் மெக்கானிக் வச்சுலாம் பார்க்க முடியாது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து டோ பண்ணி பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு மேஜர் சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு ஒரு ஒன் மினிமம் ஒரு 2 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்டே வராங்க. ஓகே, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகே ப்ரோ, நீங்கள் வந்துட்டு இந்த ரெட்ரோ ஜாவா வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கேன், அண்ட் அதே மாதிரி அதோட ஹிஸ்டாரிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த வண்டி எடுத்தேன் அப்படின்னு. அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த பழைய ஜாவா வந்துட்டு ஒரு வாட்டியாச்சும் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்களே? ஓட்டிருக்கேன் ப்ரோ, ஜாவா எஸ்டி ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன். அண்டு அந்த வண்டியெலாம் ஓட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல? ஒன்று இன்ஜினில் இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அவங்க ரீடைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா இல்லை ஏதாச்சும்? அந்த பழைய ஜாவாவோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இசை மாதிரி, ஜாவா பிரியர்களுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதோட பீட் வேறு மாதிரி இருக்கும், ஒரு ரஹ்மான் சார் போட்ட பீட்டு மாதிரி கிட்டத்தட்ட. அது ஜாவா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாவா பைக் வந்து ஒரு இட்ஸ் நாட் அ பைக், இட்ஸ் அன் எமோஷன். அப்படி தான் இன்னும் அவங்க அந்த பழைய ஜாவா இன்னும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கவங்களா, சுக்கி சிக்கி அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படி தானே? ஆமாம். ஸோ மஹேந்திரா மோஜோங்கிற பைக்கோட என்ஜின்லேருந்து டெரிவேட் பண்ண தான் ஜாவாவோட என்ஜின். பட் இது கொஞ்சம் அண்டர் பவர்டு, அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 2-stroke என்ஜின் அளவுக்கு உங்களால் பண்ண முடியலனாலும் நியர்பை அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2-strokeோட சவுண்டே வேறு, அது வந்து உங்களுக்கு 4-strokeல கொண்டு வரதுங்கிறது பாசிபிளாக கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃப்ளூட் சவுண்டு ஒன்று வரும், டிபி கிளர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளூட் மாதிரி ஒரு சவுண்டு வரும், நல்லாயிருக்கும், கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வரும். பட் அதோட கம்பேர் பண்ண முடியாது. இதிலே பாட்டு போட்டலாமா அந்த மாதிரிலாம் கஷ்டமா? சரி ஓகே ஓகே ப்ரோ. வேறு இன்ஜின் அந்த குவாலிட்டி கொடுக்குதா அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும்? ஏதாவது இன்ஜினில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபீல்ஸ்? அதில் பழைய வண்டிஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸ்லி வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக டோட்டலாக இல்லை, ஒரு அப்டூ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே நீங்கள் 80 வரைக்கும் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் இருக்காது. ஒரு 80 அபவ் போகும்போது மட்டும்தான் மைல்டாக இருக்கும். 100 மேலே போகும்போது ஆப்வியஸ்லி வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஏன்னா மெக்கானிக்கல் ஃபுல்லி மெட்டல் வண்டிங்கிறனால உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஹைவேஸ்லேயும் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இல்லை? ஹைவேஸில் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்காது. இப்போ ஒருவேளை 80 மேலே வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னா எப்படி, கையிலேருந்து எல்லா இடத்துலையுமே இருக்குதா இல்லை ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்? குறிப்பிட்ட இடம் மட்டும், ஃபுட் பேக்கில் இருக்கும் உங்களுக்கு, ஃபுட் பேக்கில் இருக்கும், மற்றபடி வேறு எங்கேயும் அந்தளவுக்கு ஃபீல் ஆகல. ஓகே, இதில் வந்துட்டு அந்த ட்ரிப் மீட்டர் இல்லைங்கிறது ஒரு குறையாக பார்க்குறீங்களா எப்படி? கண்டிப்பாக ஒரு குறை தான், ஏன்னா உங்களுக்கு ட்ரிப் மீட்டர் இருந்தால் ஆடட் கிளாசிக், நீங்கள் ஃபுல்லாக ஹைவேஸ் அந்த மாதிரி லாங் ட்ரிப்ஸ் தான் போகணும்னு ஆசைப்படுவீங்க. பட் இப்போ 2.0 பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பி ரெண்டு ட்ரிப் மீட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு டெடிகேட்டட் ஸ்விட்சோட கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா, அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஹேண்ட்லிங் எப்படி ப்ரோ இருக்குது? வண்டியோட ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு ஷார்ட் ரைடர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பவர் டெலிவரி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளிக் அரௌண்டாக இருக்கலாம். உங்களுக்கு சிட்டி டிராஃபிக்கில் பூந்து பூந்து கட்டடிச்சு அசால்ட்டாக போக முடியுது, ஈஸியாக இருக்குது வண்டி ஓட்ட. வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ஃபீல்லாம் எதுவுமே இல்லை இந்த ஹேண்ட்லிங்கில்? ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெயிட்டாக அது ஏற்ற மாதிரி ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கு, சிட்டி ரைடுக்கும் உங்களுக்கு லாங் ரைடுக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கதுலே இப்போ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய காம்படிட்டர் இருக்காங்க. மீடியோ 350 இருக்குது, பெனிலி இம்பீரியலே இருக்குது, அப்புறம் உங்களுக்கு ஹோண்டா இருக்குது, CB350 வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இவங்க வந்து மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே டச் பண்ணிட்டு வந்துருக்கு. லிக்விட் கூலிங் என்ஜின் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலி வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் உங்களுக்கு இருக்குது, அது போக ஃபுல்லி சென்சார்ட் எல்லாமே ECU-ல ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க பக்காவாக. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பெரிய ப்ளஸ் தான். லிக்விட் கூலிங் என்ஜின் உங்களுக்கு ஏன் அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 400-500 kilometers வரைக்கும் எந்த ஒரு பிரேக்குமே கொடுக்காம ஓட்டோம், என்ஜின் எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் மூவ் ஆச்சு. ஓகே, அந்த ஹீட்டும் உங்களுக்கு தெரில அப்படின்னீங்க, அண்ட் அதேமாதிரி அவங்க சேஞ்சஸும் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அப்படின்போது உங்களுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஓகே, நெகட்டிவ்ஸ் நீங்கள் என்ன ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? நெகட்டிவ்ஸும் இருக்குது ப்ரோ, பாசிட்டிவ் சைடு இருக்கும்போது ஆப்வியஸ்லி நெகட்டிவ் சைடும் இருக்கும். நமக்கு நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரெண்டாவது இன்னொரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டியூப் டயருக்கு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க சர்வீஸ் சென்டரில், டியூப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி பஞ்சர் லிக்விட் கொடுத்துருக்காங்க.
அது ஒரு 1750 ப்ளஸ் வருது. அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த டயர் லைஃப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் நீடில் எடுத்து போட்டு நீங்கள் பட்டு ஓடிப்பான் அவ்வளோ. ஓ அந்த மாதிரி, ஓ எக்ஸ்ட்ரா இது மாதிரி அசசரிஸ் மாதிரி உங்களுக்கு வருது அது. ஸோ அதனால் உங்களுக்கு டியூப் டயர் இருக்குது உங்களுக்கு. அது ஒரு டியூப் டயர் ஆப்வியஸ்லி டிஸ்அட்வான்டேஜ் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பட் அதில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் மாதிரி அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் அது 2.1 சேஞ்ச் ஆகி வரும்போது உங்களுக்கு இதுக்கு மேலே இருக்க நம்பிக்கை இன்னும் கூடிடுச்சா ப்ரோ? ஆ ஆப்வியஸ்லி எங்களுக்கும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஜாவா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா. அவங்க உங்களுக்கும் கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க ஆமாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வர மாதிரி கூட கேள்விப்பட்டேன், பட் எந்த அளவுக்கு தெரியல. இப்போது எக்ஸிஸ்டிங் வண்டிஸ் வாங்கிட்டு அவங்களே டேக் ஓவர் பண்ணிட்டு புதுசாக கொடுக்குற மாதிரி. ஓகே, அந்த ரேட் மட்டும் ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி பேர் பண்ணுற மாதிரி? ஓ சூப்பர் ப்ரோ. ஓகே, டோட்டலாக நீங்கள் வண்டியை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட, அண்ட் ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டோம். மிரர்ஸ், மிரர்ஸ் எப்படி ப்ரோ நீங்கள் ஆக்சுவலாக இந்த மிரர்ஸ் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? பார் அண்ட் மிரர் கம்பெனிலே கொடுக்குறாங்க, பட் பார் அண்ட் மிரர்ஸை விட உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக இந்த மிரர்ஸ் தான் உங்களுக்கு வந்து வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கவரேஜ் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்டாண்டர்ட் மிரர்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பார் அண்ட் மிரர்ஸ் கூட நான் எங்கேயே கேள்விப்பட்டேன், ஏதோ இந்த நம்ம மூவ்மெண்ட் பண்ணோம் கூட கொஞ்சம் டேர்ன் பண்ணும்போது இடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும்? இல்லை இப்போ நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் பூந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸராக வந்தால் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார் அண்ட் மிரர். இல்லை இல்லை, இதே மிரர்ஸில் அவங்க கம்பெனி கொடுத்ததே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்ட்டு? கம்பெனி கொடுத்தது சஃபிஷியண்டாக இருக்குது. கம்பெனி கொடுத்தது சஃபிஷியண்டாக. ஓகே ப்ரோ, சர்வீஸ் இதை பற்றி சொன்னீங்க ஓவராலாக, பட் அந்த காஸ்ட் அண்ட் அவங்க எப்படி சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணி கொடுத்தாங்க? சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 ஃப்ரீ சர்வீசஸ் வருது ப்ரோ. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 6000 கிலோமீட்டர் ஆர் 6 மந்த்ஸ் இதான் டைம் உங்களுக்கு. ஸோ நான் வந்து வண்டி எடுக்கும்போது கரெக்டாக லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த லாக்டவுனில் தான் ஒரு 10,000 கிலோமீட்டருமே ஓட்ட முடிஞ்சது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சர்வீஸ் கவர் ஆச்சு. ஸோ அது கிலோமீட்டர் என்னால் கவர் பண்ண முடியலனாலும் சர்வீஸ் டைம் வந்ததுனால நான் பண்ணேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1000 கிலோமீட்டர், செகண்ட் சர்வீஸ் வந்து 6000 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு வந்து சர்வீஸ் இன்ட்ரவல் வந்து கொஞ்சம் லென்த்தி தான் இங்கே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவரேஜ் உங்களுக்கு என்ஜின் ஆயில் மாற்றுவாங்க, வேறு மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட், அது வந்து 4 சர்வீஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸில் வந்துடும். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 to 2000 அந்த ரேஞ்ச் வந்து. அதாவது ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் சொல்கிறீங்களா? ஃப்ரீ சர்வீஸ்லேயே? ஃப்ரீ சர்வீஸ்லேயே ஓகே. ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக ஒரு உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 2500 மேக்ஸிமம் ஆர் 3000. ஓகே. அண்ட் அவங்க எப்படி ப்ரோ பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறையா சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது ப்ரோ. ராஜ்கமல் மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட சர்வீஸ் சென்டர் இருக்குது கிண்டியில், நாங்கள் தான் ரெகுலராக பண்ணுறேன், பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன்ஸ். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் இருந்தால் ஜேஎம்பி நிறைய சர்வீஸ் சென்டர், சென்னையிலே ஒரு 5 சர்வீஸ் சென்டர் வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு மெக்கானிக் ஃபினிஷாகவே எல்லாமே கொடுத்துருக்காங்க, அண்ட் இதில் வந்துட்டு ரஸ்டிங்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு அதை கொஞ்சம் தடுக்கிறதுக்கு நீங்கள் ஏதோ டிப்ஸ்லாம் சொல்கிற அப்படின்னீங்களே, அது என்ன மாதிரி ப்ரோ? மெயினாக பார்த்தீங்கன்னா மெட்டல் வண்டியை பொறுத்த எந்த வண்டி இருந்தாலும், ராயல் என்ஃபீல்ட் ஆகட்டும், மெட்டல் பைக்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக தேவை, இல்லைனா ஆப்வியஸ்லி ரஸ்டிங் இருக்க தான் செய்யும். WD-40 சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது ஆஃப்டர் மார்க்கெட், எல்லா கடையிலையும் கிடைக்காது, ஒரு ஹார்ட்லி ஒரு 120 ருபீஸ் தான், 120 ருபீஸ் கிட்ட வரும். அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அங்கங்கே மெயின்டைன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணிங்கன்னா போதும், அதுவே வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து ரஸ்டிங் வந்து அதிகமாக இருக்காது. இல்லைனா நார்மல் கெரசின் கூட அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, கெரசின் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ரஸ்டிங்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷ் நிறையா கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ குரோம் ஃபினிஷ்க்கு உங்களுக்கு வந்து ஆட்டோ சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் க்ரீம் ஒன்று வருது, அது வந்து ஒரு குரோம் பாலிஷ், மெட்டல் பாலிஷ். ஸோ நீங்கள் அந்த பாலிஷ் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த மெட்டலோட ஷைனிங் வந்து நல்லா கொடுக்கும். ஓகே, எப்படி ப்ரோ எப்படி இவ்வளோ டிப்ஸ் வச்சுருக்கீங்க, எப்படி அது வருது? ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரைடிங் குரூப்பில் இருக்கேன், ரைடிங் கிளப் ரோரிங் ரைடர்ஸ் சென்னைன்னு சொல்லிட்டு 2002 ஸ்டார்ட் பண்ண கிளப்பு. உங்களுக்கு வந்து பழைய லெகசி ஜாவா, எஸ்டிஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க நியூ ஜாவா எல்லாமே இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவங்களோட ரைட் பண்ணும்போது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ், மெம்பர் ஷேர் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அவங்களும் ஏதாச்சும் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் நிறைய டிப்ஸ் தேவைப்படுச்சு, இல்லைனா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான ஜாவா பர்சன்ஸ் கிட்டலாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா, இவர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அவர் அந்த இன்ஸ்டா ஐடி வந்துட்டு ஷேர் பண்ணிடுவார், அண்ட் அதை நாங்கள் பின் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ரோரிங் ரைடர்ஸ் கிளப்போட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணலாம்.
ஓகே. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாவா வந்துட்டு பைக் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் போகணும், இல்லைனா நல்லா ஆக்டிவாக இருக்கிற பழைய வண்டியெலாம் வச்சுருந்த நிறைய ரைடர்ஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த இன்சைடில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அண்ட் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கு பழைய வண்டிகளை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், எது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கலாக அண்ட் அதே நேரத்தில் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு தானே நான் சொல்ல வேண்டியது, நீங்களே சொல்லிட்டீங்க, நன்றி. அப்படின்னா நீங்கள் விஜி ஆயிடுவீங்க போல, பார்ப்போம். ஓகே ப்ரோ, எங்கள் வியூஸுக்கும் கஸ்டமர்ஸுக்கும் எங்களோட லவ்வபிள் ஃபேமிலிக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரோட் சேஃப்டி ஃபார் ஆல், அதுதான் நான் மெயினாக சொல்லுவேன். நம்ம ஒரு பைக் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, பைக்கை விட நம்மளோட லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரைடிங் கியர் ரைடிங் சூட் முடிஞ்சால் வாங்குங்க, ஏன்னா உங்களோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ரேஷ் டிரைவ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, அது உங்களுக்கும் பாதிப்பு, சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு. ரியர்வியூ மிரர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு போட்டு ஓட்டுங்க, அது இல்லாமல் ஓட்டாதீங்க. ஓகே ப்ரோ, எங்கள் சேனலுக்கு வந்து அண்ட் நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ரொம்ப நிதானமாக ஆன்சர் சொன்னீங்க, அண்ட் ரொம்ப கிறிஸ்பாகவும் சொன்னீங்க. சொன்ன கேட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்களும் ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராகவும் இருந்துச்சு. ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.